சிறுவாணி அணையின் நீர்மட்டம் நிரந்தர இருப்புக்கும் கீழே சென்றுவிட்டதால் தண்ணீரை சிக்கனமாக பயன்படுத்த அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலையில் கேரள எல்லைக்குள் அமைந்துள்ள சிறுவாணி அணை 650 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்டது. இங்கு தேக்கப்படும் தண்ணீர் பம்பிங் செய்யாமலேயே அடிவாரத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு கோவை மாநகராட்சியைச் சேர்ந்த 33 வார்டுகளுக்கும் வழியோர கிராமங்களுக்கும் விநியோகம் செய்யப்படுகிறது. இந்நிலையில் தென்மேற்கு வடகிழக்கு பருவமழை பொய்த்ததால் அணையின் நீர்மட்டம் நிரந்தர நீர் இருப்புக்கும் கீழே சென்றுவிட்டது. மொத்தமுள்ள 4 வால்வுகளும் வெளியே தெரிகின்றன. அணை பகுதியில் தேங்கியுள்ள தண்ணீரை பம்பிங் செய்தால் ஜூன் வரை சமாளிக்கலாம் என்பதால் கேரள அரசிடம் அனுமதி பெற பொதுப்பணித்துறை முயன்று வருகிறது. எனினும் தண்ணீரை சிக்கனமாக பயன்படுத்த பொதுமக்கள் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர்.